ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் தகுதி தேர்வோட தொடர் 9. முதல்ல ஒரு திருக்குறள் தெரிஞ்சுக்குவோம். தொட்டனைத்தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூறும் அறிவு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். இது மோட்டிவேஷனுக்காக சொன்னது. நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அது நமக்குள்ளே பதிய போகுது, அது நமக்கு பயனடைய போகுது. ஸோ நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். யாப் இலக்கணத்தோட அடுத்த பகுதி தான் இது. ஸோ முதல் யாப் இலக்கணத்தில் எழுத்துக்கள், அது மூன்று வகைப்படும்: குறில், நெடில், ஒற்று. அடுத்தது அசை, அதாவது எழுத்துக்களால் ஆனது, அதுதான் வந்து சொல். அது வந்து யாப் இலக்கணத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு வகைப்படும்: நேரசை, நிறையசை. தனிக்குறில், அது வந்து உதாரணம் வந்து பா, தனிக்குறில் அல்லது ஒரு ஒற்று. ஒற்றுன்ற புள்ளி இருக்கிற எழுத்து. தனிக்குறிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்தது. தனி நெடில் பா, அப்புறம் தனி நெடில் அதோட ஒற்று. இது எல்லாம் நேரசை. நிறையசை அதாவது இருகுறில். இங்க பார்த்தீங்கன்னா அணி அப்படின்ற ரெண்டு எழுத்து இருக்குது, ரெண்டுமே வந்து ரெண்டு குறில் எழுத்து. இருகுறில் ஒற்று அணில், அதுவும் வந்து நிறையசை. குறில் நெடில் விழா, வி வந்து குறில் எழுத்து, ழா வந்து நெடில் எழுத்து. அதே மாதிரி குறில் நெடில் ஒற்று விழார், அதுவும் வந்து நிறையசை. இப்போ அடுத்தது வந்து சீர், அதாவது அசைகளின் சேர்க்கை. அதாவது எழுத்து, அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா வந்து அசை. அசைகள் எல்லாம், சொற்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் அதை சீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீர் வந்து ஒரு சொல் அப்படின் போது ஓரசை சீர், அதை வந்து நேர். இது வந்து மேக்ஸ் மாதிரி, ஒரு டேபிள்ஸ் மாதிரி ஞாபகம். அந்த நேர் அசை, அதுக்கு வந்து வாய்ப்பாடு வந்து ஒன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நிறை அசை, அதுக்கு வந்து வாய்ப்பாடு வந்து ரெண்டு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குறில் ஒரு ஒற்று இருக்கு. அது ஒற்றுக்கு வந்து எப்பவுமே வேல்யூ கிடையாது, அதனால அந்த வாய்ப்பாடு மேக்ஸ் படி அது ரெண்டு. நேர்பு உகரம் சேர்ந்தது, அதாவது கா அப்படின்றது ஒரு நெடில் எழுத்து, அது கூட வந்து ஒரு உகரம் சேர்ந்ததுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, வாய்ப்பாடு ஒன்று. நிறைவு உகரம் சேர்ந்தது. பிறப்பு, இது வந்து வாய்ப்பாடு வந்து ரெண்டு. இது வெண்பாவின் இறுதியில் மட்டுமே வரும். அடுத்தது ஈரசை சீர், இதை வந்து இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னும் வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. ஸோ இதில் வந்து அதை ரெண்டு சொற்கள்னு வச்சுக்கோங்களேன். நேர் நேர், அது வந்து வாய்ப்பாடு வந்து தேமா. அதை மா, அப்புறம் நிறை நேர், அது புளிமா. இந்த மா மான் முடிகிறதால இதை மாச்சீர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது நிறை நிறை, அது கருவிளம், அதோட வாய்ப்பாடு. அப்புறம் வந்து நேர் நிறை, இது வந்து கூவிளம். இது விளம்னு முடிகிறதால இதை விளச்சீர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது மூவசை சீர், அதாவது மூவசை சீரை வந்து வெண் சீர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க, காய்ச்சீர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது மூணு சொற்கள், அதாவது நேர் நேர் நேர், அது வந்து தேமாங்காய். நிறை நேர் நேர், அது புளிமாங்காய். நிறை நிறை நேர், கருவிளங்காய். நேர் நிறை நேர், அது கூவிளங்காய். காய் காய்ன்னு முடிகிறதால இது இது வந்து காய்ச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது மூவசை சீர்லேயே கனிச்சீர், இது வந்து நேர் நேர் நிறை, அது தேமாங்கனி. நிறை நேர் நிறை, அது புளிமாங்கனி. நிறை நிறை நிறை, கருவிளங்கனி. நேர் நிறை நிறை, பூவிளங்கனி. மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ வருவது நான்கசை சீர் எனப்படும். அது நாலு அசை, நாலு சீர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை எனப்படும். சீர்ன்றது லைன்ஸ், அந்த லைன்ஸ் வந்து அலைன் ஆகுறது, அதை வந்து தலை அப்படின்றோம். முதல் சீரின் ஈற்றசையும், அதாவது கடைசி சொல். அதே மாதிரி இரண்டாம் சீரின் முதல் அசையும் பொருந்துவது, அதை பொறுத்து தலைகள் ஏழு வகைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நேரொன்றாசிரியா தலை, இது வந்து மா முன் நேர், அதாவது தேமா புளிமா, அதுக்கு முன்னாடி ஒரு நேர் அசை வர்றது. நிறையொன்றாசிரியா தலை, அது விளம் முன் நிறை, அதாவது விளம்னா கூவிளம் கருவிளம், அதுக்கு முன்னு நிறை வர்றது. இயற்சீர் வெண்டலை, அதாவது மா முன் நிறை, அதாவது தேமா புளிமா, அதுக்கு முன்னாடி நிறை. வெண் சீர் வெண்டலை, அது காய்முன் நேர், அதாவது கூவிளங்காய் கருவிளங்காய், அதுக்கு முன்னாடி நேர் வர்றது. கலித்தலை, அது வந்து காய், கூவிளங்காய் கருவிளங்காய், முன் வந்து நிறை வர்றது. அடுத்தது ஒன்றிய வஞ்சித்தலை, இது கனி, கனி முன் நிறை, பூவிளங்கனி கருவிளங்கனி, அதற்கு முன்னாடி நிறை வர்றது. ஒன்றா வஞ்சித்திலை,
கனி முன் நேர், அதாவது கூவிளங்கனி கருவிளங்கனி, அதுக்கு முன்னாடி நேர் அசை வர்றது. அடுத்தது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். அடி எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து இவை ஐந்து வகைப்படும். ஸோ இரண்டு சீர்களை கொண்டது குரல் அடி, அதாவது திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி, நான்கு சீர்களை கொண்டது அளவடி, ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி, ஐந்துக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. சீர்களுக்கு இடையிலோ அல்லது அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை அதை வந்து தொடை எனப்படும். தொடை வந்து நான்கு வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை. உதாரணம் இந்த திருக்குறளை பாருங்க, ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். ஸோ அந்த முதல் எழுத்து ஒன்னே ஒரே மாதிரி இருக்கு, அதனால இது மோனைத்தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைத்தொடை. ஸோ இதுக்கு ஒரு திருக்குறளை உதாரணமாக பார்க்கலாம். திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதில் ரெண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து, அது வந்து எதுகைத்தொடை. இறுதி எழுத்தோ அல்லது ஓசையோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு. அதுக்கும் உதாரணம் பார்க்கலாம். இயைபு தொடை, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த கொஞ்சும் கெஞ்சும் அது ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுது அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு தொடுப்பது அந்தாதி தொடை. ஸோ இது மாதிரி நாலு வகைப்படும். இது நம்ம திருக்குறளை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வெண்பா சீர், இதில் இயர் சீரும் வெண் சீர் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா. தலை, இதில் இயர் சீர் வெண்டலை மற்றும் வெண் சீர் வெண்டலை மட்டுமே வரும். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீரில் முடியும். அதுக்கப்புறம் இந்த யாப்பில கணக்கத்துக்கு சில கால்குலேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு திருக்குறளை எடுத்துக்குவோம். ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ முதல் திருக்குறள் இதுதான். ஸோ முதல் வரிசை எத்தனை சொற்கள் இருக்கு, மொத்தம் வந்து ஏழு சொற்கள் இருக்கு, அதை வந்து எடுத்து எழுதிக்குவோம். சொல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ இதோட சீர் வந்து எப்படி, ரெண்டு எழுத்தை ஒன்னா எடுத்துக்கோங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஆக ஒரு ரெண்டு குறில், அப்போ அது நிறை, அப்புறம் ஒரு குறில் அது நேர். ஸோ வாய்ப்பாடு வந்து புளிமா. முதல, ஸோ ரெண்டு எழுத்து நிறை, அதுக்கப்புறம் லா வந்து குறில் எழுத்து நேர் புளிமா. அடுத்தது எழுத், அந்த புள்ளி வச்சு எழுத்து எப்போவுமே சேர்த்துருங்க, அதுக்கு வந்து அது ஒற்று, அதுக்கு வாய்ப்பாடு ஜீரோ தான். ஸோ எழுத்தெல் லாம். ஸோ நிறை நேர் நேர் இது புளிமாங்காய். ஸோ ஆதி, இது வந்து ஆ ஒரு நெடில் எழுத்து நேர், டி ஒரு குறில் எழுத்து நேர் தேமா. பகவன், ஸோ ரெண்டு குறில் எழுத்து நிறை, அப்புறம் வந்து ஒரு குறில் எழுத்தும் ஒரு ஒற்றும் நேர் புளிமா. அடுத்தது முதற்றே, ஸோ முதற் ரெண்டு குறில் ஒரு ஒற்று அதுக்கப்புறம் ஒரு நெடில். ஸோ நிறை நேர் அது புளிமா. உலகு, ஸோ நிறை உகரத்தோட முடியுது நிறைபு. நம்ம சொல்லியிருந்தோம் எப்பவுமே திருக்குறள் வந்து நிறைபுல தான் வந்து ஓரசை சீரில் தான் வந்து முடியும் அப்படின்னு. ஸோ அடுத்த திருக்குறள் இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். உதாரணம், பிறர் நாண தக்கது தான் நாணாயின் அறம் நாண தக்க துடைத்து. ஸோ அதே மாதிரி எழுதிவோம். ஏழு வரிசை சொற்கள், பிறர் நாண தக்கது தான் நாணா நாயின் அறம் நாண தக்க துடைத்து. ஸோ சீர் வந்து பிறர் நா. ஸோ பிறர்ன்றது ரெண்டு குறில் ஒரு ஒற்று நிறை, அதுக்கப்புறம் ஒரு நெடில், அதுக்கப்புறம் ஒரு குறில் ஒரு ஒற்று எழுத்து. ஸோ நிறை நேர் நேர் புளிமாங்காய். அடுத்தது தக்கது, அந்த குறில் எழுத்து ஒரு ஒற்று சேர்த்துடுறாங்க, அப்புறம் ரெண்டு நெடில் எழுத்து நேர் நிறை கூபிளம். அடுத்தது அதாவது நேர் நிறைன்றதால அது கூபிளம். தான் நானா ஒரு நெடில் எழுத்து ஒரு ஒற்று எழுத்து நேர், ஒரு நெடில் எழுத்து நேர், அதுக்கப்புறம் இன்னொரு நெடில் எழுத்து நேர் 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 அது தேமாங்காய். நாயின் அது வந்து ஒரு நெடில் எழுத்து நேர், ஈ வந்து ஒரு குறில் எழுத்து ஒரு ஒற்று எழுத்து நேர் நேர் தேமா. அறம் ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்று நிறை. நா நெடில் எழுத்து, அடுத்தது நா குறில் எழுத்தும் ஒரு ஒற்றும் புளிமாங்காய். அடுத்தது தக்க, தா ஒற்று எழுத்து சேர்த்துட்டாங்க, அது வந்து நேர், கா வந்து குறில் எழுத்து அது ஒரு நேர், நேர் நேர் வந்து தேமா. துடைத்து ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்று
நிறை உகரம். சோ நிறைவு, சோ உகரத்துல தான் எப்பவுமே முடியும். சோ உங்களுக்கு வந்து யாப் இலக்கணக்கத்தோட அடிப்படை இதுதான். சோ இதை பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா எந்த குவஸ்டின் வேணா நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த காணொளியை கேட்டதற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஃபார்மசிஸ்டோட சேனல்ஸ், அதில் வந்து தமிழ் பதிவுகள் நான் கொடுக்க முடியுது, தமிழ் எனக்கு உதவுது அப்படின்றதால எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. உங்களில் ஒருவனாகிய இந்த மருந்தாளனின் வலைவொளி அதாவது யூடியூப் ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் தேர்வில் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி.